குரு சரணம்ங்க. நான் உங்கள் அன்பு விஜயா ராமச்சந்திரன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி கிருத்திகைங்க. ரொம்ப விசேஷமாக நம்ம எல்லார் வீட்லேயும் ஆடி கிருத்திகை பூஜை பண்ணுவோம். கிருத்திகைகள்லேயே பார்த்துட்டிங்கன்னாக்காங்க, ஆடியில் வர்றது, தை கிருத்திகை, கார்த்திகை மாதம் வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கிருத்திகைங்க. இந்த கிருத்திகை அன்றைக்கு விரதம் இருந்து நம்ம முருகனே கதின்னு அவரோட பாதத்தில் சரணடைஞ்சிட்டோம்னாக்காவே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, சகல சம்பத்துகளும் நம்மை தேடி வருங்க. இப்போது நாளைக்கு நம்ம வந்துட்டுங்க முருகனுடைய பாராயணம், கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம் வந்து 36 தடவை சொல்கிறது விசேஷங்க. இப்போது நாளைக்கு நீங்கள் எந்த பூஜை வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்துட்டாலும் முருகா 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 முருகான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருங்களேங்க. விரதம் இருந்து இது செய்கிறது வேற, இது நாளைக்கு விரதம் இருக்க முடியலன்றவங்க வந்து மனசுக்குள்ளாரியே அந்த முருகனை வந்து முருகா 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 முருகான்றது ரொம்ப விசேஷம். அப்புறம் இன்னொன்றுங்க, ரொம்ப சிம்பிளாக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேங்க. ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை, சக்தி வேல் காக்க. இதை மூன்றையும் வந்துங்க உங்களால் எவ்வளவு எழுத முடியுமோ சிகப்பு பேனாவால் எழுதிட்டே இருங்கங்க. குறைந்தபட்சம்னா 36 தடவை எழுதணும், அது 36 தடவை சஷ்டி சொன்னதுக்கு சமம். உங்களால் முடிந்த அளவு நாளைக்கு வந்துட்டு எழுதுங்கங்க. அதாவது அவசர அவசரமாக இல்லை, நிதானமாக பூஜை வேலை விளக்கெல்லாம் ஏற்றி வைத்துட்டு அல்லது உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து ஒரு நோட்புக்கில் அமைதியாக முருகனை நினைத்து என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய துயரங்கள் எல்லாம் தீங்கி எல்லாம் நீங்கணும் அப்பா முருகா, என்னோட எப்போவுமே நீ இருந்து எனக்கு துணையாக எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் தெய்வமேன்னு வேண்டிக்கிட்டு இதை மூன்றையுமே 36 தடவையோ அல்லது உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அத்தனை தடவை எழுதுங்க, அத்தனையும் நன்மை நடக்குங்க. குருவருள் திருவருள் சித்தர்கள் ஆசீர்வாதத்தால் நமக்கு எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.